தென்னமெரிக்காவில் உள்ள சின்னஞ்சிறிய நாடான கயானா பற்றி பெரும்பாலும் யாரும் உலக அளவில் பேசுவதில்லை. வெனிசுலா, பிரேசில் மற்றும் சுரினாம் ஆகிய பிரபலமான சக்தி வாய்ந்த நாடுகளுக்கிடையே அமைந்துள்ள கயானா வெளியே தெரியாமல் உள்ளது. இருப்பினும் சமீபத்திய முன்னேற்றங்கள் கயானாவிற்கு பிராந்திய மற்றும் உலக அரசியலில் ஒரு பெரிய பங்கை எடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. அதே சமயம் கயானாவும் இந்தியாவும் நீண்ட காலமாக நெருங்கிய உறவை அனுபவித்து வருகின்றன. அந்த உறவு பல ஆண்டுகளாக வலுவாக வளர்ந்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் இரு நாடுகளும் தங்கள் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை ஆராய தொடங்கியுள்ளன. இது உலக அரங்கில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. உண்மையில் கயானாவின் மக்கள் தொகை வெறும் 800,000 பேர் மட்டுமே. நம் திருச்சிராப்பள்ளி மாநகரின் மக்கள் தொகையை விட சற்று குறைவாகும். அதே சமயம் இங்குள்ள மக்களில் சுமார் 43.5% பேர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பண்ணை வேலைக்காக இந்தியாவிலிருந்து ஒப்பந்த கூலிகளாக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள். அதனால்தான் கயானா தென்னமெரிக்க நாடுகளில் நமக்கான செல்லப்பிள்ளையாக உள்ளது. எனவே இந்தியாவிற்கு கயானாவின் முக்கியத்துவம் மறுக்க முடியாதது. இந்நிலையில் 2015 கயானாவில் ஒரு புதிய எண்ணெய் இருப்புக்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 11 பில்லியன் பீப்பாய் எண்ணெய் வளம் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இது உலகின் 17வது பெரிய எண்ணெய் இருப்பு பகுதியாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்திய தூதரக அதிகாரிகள் கூறுகையில், கயானாவில் மிகப்பெரிய எண்ணெய் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு அந்நாடு இந்திய உதவியுடன் இவற்றை மேம்படுத்த விரும்புகிறது. இந்திய தரப்பு முதலீடுகள் மீது ஆர்வமாக உள்ளது. இந்த எண்ணெய் வெளியே எடுக்கப்பட்டு விற்பனை தொடங்கும் போது கயானா உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். இந்தியா தனது எண்ணெயின் பெரும்பகுதியில் சுமார் 82% இறக்குமதி செய்கிறது. இந்நிலையில் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை கயானாவின் பெரிய எண்ணெய் இருப்புகள் மூலம் உறுதிப்படுத்த முடியும். மேலும் மத்திய கிழக்கிற்கு அப்பால் அதன் விநியோக ஆதாரங்களை பல்வகைப்படுத்த இந்தியா இப்போது பெருமுயற்சிகளை எடுத்து வருகிறது. இன்னும் 6 ஆண்டுகளில் இந்திய தரப்பு உதவியுடன் கயானா ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் எண்ணெயை உற்பத்தி செய்யும் என்றும், இதன் மூலம் இந்தியாவிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க சப்ளையராக கயானா மாறும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்நிலையில் கயானாவின் எண்ணெய் துறையின் வளர்ச்சிக்காக இந்திய பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும், கயானா இந்திய எண்ணெய் நிறுவனங்களோடு ஆய்வு மற்றும் வளர்ச்சியில் ஒத்துழைக்க ஆர்வமாக உள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. நாம் நீண்ட காலமாக மத்திய கிழக்கு நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளை மட்டுமே பெருமளவில் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நம்மிடம் நேசமுடன் பழகும் கயானாவின் எரிசக்தி வரும் காலத்தில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். உண்மையில் கயானா இந்திய ஒத்துழைப்புடன் அடுத்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக மாற வாய்ப்புண்டு என்று இந்திய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. கயானா ஏற்கனவே ஐநா சபையில் இந்தியா எழுப்பும் பல உரிமை விஷயங்களில் ஆதரவு தரும் நாடாகும். இந்நிலையில் அந்நாடு தனது ராணுவத்தை நவீனமயமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக இந்தியாவிடம் பாதுகாப்பு உதவியை எதிர்பார்க்கிறது. குறிப்பாக அதன் கடலோர காவல்படை மூலம் அதன் கடல் வளங்களை பாதுகாக்க இந்தியாவிடமிருந்து விரைவு ரோந்து படகுகளை விரைவில் வாங்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் இப்போது கயானா உள்நாட்டு நீர் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் பொருட்டு இந்தியாவின் டார்னியர் விமானங்களை வாங்குவது குறித்து பரிசீலித்து வருகிறது. இந்தியா 2025 தனது பாதுகாப்பு ஏற்றுமதியை அந்த நாட்டிற்கு 3 மடங்காக உயர்த்தும் என்றும் நம்புகிறது. கயானாவின் 800,000 மக்கள் தொகையில் சுமார் 3.5 லட்சம் பேர் இந்திய வம்சாவளியினர். இந்நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி இர்ஃபான் அலி மற்றும் துணை ஜனாதிபதியான பரத் ஜக்தியோ இருவரும் இந்திய வம்சாவளி அரசியல்வாதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தற்போதுள்ள உலக அரசியல் சூழலில் மேலாதிக்கம் இன்றி சுதந்திரமாக, அதே சமயம் இந்தியாவுடன் மட்டுமே நெருக்கமான உறவுகளை விரும்பி ஒரு சுகமான அழுத்தத்தை கொடுக்கின்றனர். கயானாவின் இந்த அன்பை புரிந்து கொண்ட நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சென்ற ஜனவரி மாதம் இந்தியாவில் நடைபெற்ற பிரவாசி பாரதிய திவாஸ் என்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான கொண்டாட்ட விழாவின் தலைமை விருந்தினராக கயானா ஜனாதிபதி இர்ஃபான் அலியை அளித்தார். வெகு விமரிசையாக இந்த விழாவை மோடி நடத்தினார். மற்ற முன்னாள் கயானா ஜனாதிபதிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி புலம்பெயர்ந்தோருடன் நல்லுறவில் ஈடுபடும் முயற்சியில் முன்னர் ஒருமுறை கயானா நாட்டுக்கு பயணம் செய்தார். அப்போது அவருக்கு அந்நாட்டினர் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்தனர். இந்நிலையில் கயானா உட்பட 15 கரீபியன் நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கு இந்தியா ஒரு முனைப்பான அணுகுமுறையை எடுத்திருக்கிறது.
இந்த நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவிற்கு ஆதரவாக ஒன்றாக வாக்களிக்கும் ஒரு அணியை உருவாக்கி வருகின்றன. இந்நிலையில் நம்மை விரும்பும் கயானாவை நம்முடன் இறுக்கமாக இணைத்துக் கொள்வது இந்தியாவின் ஒரு பன்முனை யுக்தியாக பார்க்கப்படுகிறது. எனவே கயானாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இந்த கூட்டாண்மை இரு நாடுகளையும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் ராஜதந்திர முன்னேற்றத்தின் இணையற்ற உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்.